நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Let's sing and dance. அனைவருக்கும் வணக்கம். 2013 ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவிஸ்னா அது சிங்கம் 2. இந்த படத்தோட காஸ்ட், டெக்னீஷியன்ஸ், அதோட பிரம்மாண்டம் இதெல்லாம் பார்த்த உடனே சிங்கம் படத்தோட இன்னொரு சீக்வல் அப்படிங்கும் பொழுது அந்த படம் எந்த கலரில் இருக்கும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி படத்தோட ட்ரெய்லர், டீசர், ஆடியோ ரிலீஸ், சாங்ஸ் இதெல்லாத்துக்கப்புறம் இந்த தூண்டுதல், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போற அந்த தருவாயில இந்த படத்திலிருந்து சம்பந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான நபர்கள் படத்தை பத்தி ஒரு முன்னோட்டம் நமக்கு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு இங்க நம்ம கூட இருக்காங்க. So let's welcome the captain of the ship, director Hari and music director Mr. DSP. காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கும் தில்லான ஒரு சிங்கம், பார்த்துப்பட்டா கடலும் கூட நீராவியா பொங்கும். So let's welcome the captain of the ship, commercial singam, இயக்குனர் ஹரி அவர்கள். வெல்கம் சார். அடுத்ததாக வந்து இவர் வந்து ஒரு பப்ளி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நான் அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன், டிஎஸ்பி அவர்கள். அண்ட் சிங்கம் 2 படத்தில் எல்லா பாடல்களையும் எதிர்க்கிற பாடலாசிரியர் விவேக் அவர்கள், வணக்கம் சார். ஸோ முதல்ல ஹரி சார், சிங்கம் மாதிரி ஒரு மெக்னானமஸ் ஹிட், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சிங்கம் 2 சீக்குவல் எடுக்கிறீங்கும் பொழுது உங்கள் மேலே பொறுப்பு ஜாஸ்தி, எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி, அதுக்கான சேலஞ்சஸும் ஜாஸ்தி. பட் இந்த துரை சிங்கம் 2 இந்தியன் போலீஸ், இது எப்படி உருவானது? அது காரணம் துரை சிங்கம் தான், சூர்யா தான் காரணம். அவர் தான் வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு. என்னென்னா, அவர் கூட ஒரு படம் பண்ணுறதா ஒரு பிளான் வந்துச்சு. ஆனால் அது என்ன மாதிரினா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை போடணும்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் ஒரு ஒரு சீக்குவலுக்குரிய லீடு ஃபஸ்ட்டு படத்துலேயே கொடுத்துருந்தீங்களே, அது ஏன் எடுக்கலன்னு சொல்லி நிறையா பேர் அவர்கிட்ட கேட்டு, அவர் என்கிட்ட அது ஒரு கொஸ்டினாக வச்சு, ஏன் போயிடலாமா சிங்கம் 2 பண்ணலாமா, எப்படி எல்லாம் கேட்குறாங்களே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டோரி சீக்குவலாக எடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஐடியாலாம் எனக்கு இல்லை. அவர் கொடுத்த தைரியம், தைரியமாக போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, சரி கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு யோசித்து பார்த்தேன். நான் வச்சிருந்த ஸ்டோரிக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயும், அந்த சிங்கத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் கடவுள் புண்ணியத்தில் ஆரோக்கியமாக அதே ஒரு முகாமைப்போட அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு அது வந்து அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 வருஷம் ஆகிடுச்சு, அவங்களாம் கரெக்டாக இருக்கிறாங்களா, பிரச்சனை இல்லாமல் தெளிவாக இருக்கிறாங்களா, அவங்க டேட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கா, யாரும் ஃபாரினில் செட்டிலாக இருப்பாங்க இல்லைனா யாருக்காவது கல்யாணம் ஆகி செட்டிலாக இருப்பாங்க, இப்படிலாம் ஏதாவது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாம் கரண்ட்டில் ஷார்ப்பாக இருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு கதையை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக அமைஞ்சுது. எனக்கு கரெக்டாக அது அவர் சொன்ன உடனே அது வந்து செட் ஆகிடுச்சு. ஓகே. அண்ட் டிஎஸ்பி சார், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த படம் தயாரானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஒரு வருஷத்தில் பெஸ்ட் ஆஃப் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. பட் ஆடியோ லான்ச்சில் வந்து சாரே சொன்னார், நான் வந்து நிறைய அவரை ட்ரபிள் பண்ணியிருக்கேன், ஒரு டியூன் போட்டால் வந்து இது பத்தாது இன்னும் போடுங்க, வேறு ஏதாவது மாற்றுங்க அப்படி நிறைய சொல்லியிருக்கேன்னு சொன்னார். உண்மைதானே சார் அது? ட்ரபிள் எல்லாம் கிடையாதுங்க, நான் அதுக்கு ஒன்று லீடு சொல்லிடுறேன், 5 டியூன் போட வைப்பேன், கடைசியில் ஃபஸ்ட்டு டியூனே செலக்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் டைம் இருக்க போட்டு ஓட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்படி சார் இருக்கும் இந்த மாதிரி 5 டியூன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் முதல் டியூனே ஓகே அப்படின்னு சொல்லும் போது உங்கள் ஃபீலிங் எப்படி சார் இருக்கும்? இல்லை அது வந்து வி ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் ஃபார் பெர்ஃபெக்ஷன் தானே அண்ட் தி பெஸ்ட் திங்ஸ். அது ஆனால் என்னென்னா, எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எப்பயுமே இது முன்னாடி பண்ண எல்லா பாடங்களும் கூட ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டியூன்ஸ் தான். ஏன்னா முதல்ல பேசுவோம் என்ன வேணுங்கிறது, எனக்கு மேக்ஸிமம் எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் அது ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். எல்லாம் படம் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் செட் ஆகிடும். அதுவும் ஹரி சார் கூட இன்னும் பயங்கரமாக செட் ஆகிடும், ஏன்னா அவருக்கு வந்து லிரிக்கில் நல்ல கமெண்ட் இருக்கு. அண்ட் ஆக்சுவலி அவர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எடுக்கணும்னா நிறைய ஃபாஸ்ட் சாங்ஸ் இருக்கும் தவிர, ஆக்சுவலாக அவர் மெலடி லவர், அவர் மெலடி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அப்படி தான். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து, நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான இளையராஜா ரசிகர்கள். ஸோ எங்களுக்கு அந்த சிங்க்கும் லிங்க்கும் இருக்கு, உங்களோட ஸ்டுடியோலயே வந்து தெரியும். நாங்கள் உட்கார்ந்த உடனே வந்து, இப்போ ஆறு படத்துலேருந்தே அப்படி தான் பார்க்காத பார்க்க எல்லாமே வந்து உட்கார்ந்த உடனே ஆஸ் இட் இஸ் ஆக்சுவலாக டக்குன்னு முடியும். பட் இதுக்கு நிறைய டைம் இருந்தனால வி ஆர் ட்ரைங் அண்ட் வி ஆர் ஆல்சோ லைக் ஓபன் டு யூனோ லெட்ஸ் ட்ரை ஒன் மோர். அதை நீ சொன்ன மாதிரி சீக்குவலுங்கும் போது இல்லை சார், மேபி இட்ஸ் லைக் ஏ கிராஸ் செக், டபுள் செக், இது இன்னும் வேற மாதிரி போடலாம். சம்டைம்ஸ் சிச்சுவேஷனை மாற்றி யோசிச்சு கூட பார்ப்போம். இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல ஹீரோ பாடின இப்போ ஃபர்ஸ்ட் சாங்கு நம்ம நிறைய யோசிச்சோம்,
இல்லை இப்படி ஒரு ஜாலியாக பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை ஹீரோ கேரக்டரைசேஷன் பண்ண நல்லா இருக்குமா, இந்த ஸ்டோரிக்கு சேர்ந்து பண்ண நல்லா இருக்குமா, அதே போல் இவர் வந்து மூணு நாலு மாதிரி லிரிக்ஸ் எழுதி எடுத்துட்டு வருவோம். ஸோ வி என்ஜாய் தட் ஹோல் ட்ராவல் ப்ராசஸ். யா, ஹோல் ட்ராவல். ஓகே. ஸோ அதனால ஆக்சுவலாக எல்லாம் அமைஞ்சுது. இப்போ ஹரி சார் சொன்ன மாதிரி இப்போ அதில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் இப்போ இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிறாங்களான்னா யாரோ கல்யாணம் செட்டில் ஆகிட்டாங்களா இல்லை இங்கே போயிட்டாங்கன்னா, அதுவே ஆக்சுவலாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு எடுக்கும்போது அதுவே ஒரு பெரிய அவங்களுக்கு ஹீரோயின் யாரும் அந்த மெயின் பேர் மாறும்போது இல்லை அவங்களால. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழில் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மாற்றாமல் ஒரு படம் தமிழில் சீக்குவலில் பண்ணுறாங்கன்னு அதான் சொன்னேன். அது வந்து ஆக்சுவலாக நான் பார்த்ததுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு சீக்குவலுங்கிறது ஜெனரலாக அந்த மெயின் கேரக்டர் மட்டும் இருக்கும், வேறு ஏதாவது ஸ்டோரி, ஐ மீன் வேறு ஏதாவது. ஆனால் இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படியே படம் கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து. ஐ திங்க் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். பிரகாஷ் ராஜ் சார் கேரக்டர் அஃப்கோர்ஸ் முடிஞ்சிடும் முதல் படத்தில். அவரது தவிர அண்ட் ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் சந்தானம் அண்ட் ஹன்சிகா. சந்தானம் ஹன்சிகா, ரஹ்மான் சார், முகேஷ் ரிஷி அண்ட் மன்சூர் அலிகான். அது போக ஒரு அது புதுசாக அடிஷன் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க. இது இல்லாமல் டேனி சப்பானி ஃப்ரம் ஹாலிவுட், எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் டெரர் சார், அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே பயமாக இருக்கு. இது இல்லாமல் வந்து ஹாலிவுட்லேருந்து ஒரு 30 பேர் இருப்பாங்க, ஜூனியர் ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி ஆர்டிஸ்டாகவே நிறைய ஒரு கேங் இருக்கு. கேரக்டர் ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஒரு நாலு பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் நடிகர்கள் இல்லாமல் அங்கேருந்து ஹாலிவுட் அந்த டீமும் இருக்கு. ஓகே. அண்ட் விவேகா சார், உங்களுக்கு வந்து படத்தில் உள்ள பாடல்களில் உங்களுக்கு ஃபேவரட் நம்பர்னா எந்த சாங்கை சொல்வீங்க? எல்லா பாட்டும் தான் சொல்லணும். உங்களோட பர்சனல் ஃபேவரட், அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல எங்களுக்கு பர்சனலாக மெலடி ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா? நான் வந்து தொழில்முறை பாடலாசிரியன் அப்படிங்கிறதுனால எனக்கு மெலிசை பாடல் தான், குத்து பாடல் தனியாக நிச்சயமாக கேட்டு தெரியுங்க. நான் ரெண்டு விதமான பாடல்களையும் ஒரே மாதிரி தான் கேட்குறேன். அது என்னுடைய பாடல் அப்படி தான் யோசிக்கிறேன். ஒழியாது குத்து பாடல் மெல்லிசை பாடல் அப்படின்னு நான் யோசிக்கிறது. எல்லா பாடல்களுமே எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருக்கு. அண்ட் டிஎஸ்பி சார், நீங்கள் தான் வந்து முதல் முதல்ல படத்தை பார்த்துருப்பீங்க அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் த டேரக்டர். ஏன்னா ரீ ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது எப்படி இருந்தது அந்த முதல் லுக்? எங்களுக்கு வந்து உங்களோட சாங்ஸ் அப்படின்னா ஹரி சாரோட மேஜிக், சிங்கம் பார்த்த அந்த எஃபெக்ட், இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது இந்த படம்னு நாங்கள் நினச்சி நினச்சி பார்க்குறோம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ட்ரெய்லர் டீசர் சாங்ஸ் கேட்கும்பொழுது. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த என்டையர்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹரி சார், எப்பவுமே எனக்கு ஹரி சார் கிட்டே ரொம்ப பிடிச்ச உங்களோட விஷயம் என்னென்னா, அஸ் அ டேரக்டர் ஃபஸ்ட்டு கட்டு என்ன காட்டுறாரோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அது வந்து பர்ஃபெக்டாக காட்டணும்னு நினைப்பார். ஸோ ஹி ஆல்வேஸ் ஷோஸ் த பர்ஃபெக்ட், இது இதுதான் படம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃபஸ்ட் பார்க்குற இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து நம்ம நம்மளோட ஃபர்தர் ஒர்க்கை வந்து கேரி ஆகும். ஸோ அது மாதிரி அவர் என்ன பண்ணார், ஏ டு சைட் எனக்கு ஃபுல் படம் காட்டினார். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பாருங்கள் செகண்ட் ஆஃப் அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஐ மீன் ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் படம் காட்டினார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ஹைலைட்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடாது, பட் ஆக்ஷன் எபிசோட் சொல்லலாம் அண்ட் டைலாக்ஸு அண்ட் சூர்யா சாரோட எனர்ஜி எக்ஸ்ட்ரீம் சூப்பர்ப். அண்ட் அது இல்லாமல் அவங்க இதில் வந்து சிங்கம் ஒன்றுபடி இதில் கொஞ்சம் லவ் ஜாஸ்தி இருக்கும், லவ் அண்ட் ரொமான்ஸ். அது அந்த ட்ராக்கே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கும். அண்ட் காமெடி சூப்பர்ப் டில் எண்ட் வந்து, இதில் காமெடியும் ஜாஸ்தி. ஆமாம். ஸோ அது எப்படி நீங்கள் எப்படி சிங்கம் டூவில் எப்படி காமெடி வந்து அப்படின்னு இப்போ யோசிக்கலாம். அதுக்கு படம் பார்த்தா அது தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக இருக்கும் அது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். படத்தோட ட்ராவல் இது வந்து அவரோட ஊரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் போகுது இல்லையா, இந்த மேக்கிங்கில் நீங்கள் எந்த எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஓவரால்? இப்போ நான் சவுத் ஆஃப்ரிக்கா, மலேசியா, லொக்கேஷனாக பார்த்தா இந்தியாவில் நிறைய இடம், ஹைதராபாத்லேருந்து இந்த பக்கம் சவுத் இந்தியாவில் சவுத்து ஃபுல்லாகவே எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். கேரளாவிலேருந்து தமிழ்நாடு, கர்நாடகா இல்லை ஆந்திரப்பிரதேஷ் எல்லா ஏரியாவும் போயிருக்கோம். இதெல்லாம் மலேசியா, சவுத் ஆஃப்ரிக்கா. இது இந்த ட்ராவலை விட இதுவரை ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக. மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தோம், இன்னும் அந்த கரெக்டான புள்ளி 1.5 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. அது நேரத்தை அந்த கணக்கு போட்டோம். அவ்வளோ ட்ராவல் எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கா போனதுலேருந்து மலேசியா போனதுலேருந்து. எங்களோட ஒரு வண்டி வாங்கினோம் அந்த வண்டி கம்பெனிக்காக, அது இப்போ கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அது ரோடு இந்த ஷூட்டிங்காக இது பண்ண. ஸோ அந்த அளவுக்கு ட்ராவல், இது ட்ராவலாக சொன்னால் கதையாக அப்படி சொல்லியாச்சுன்னா இது வந்து ஒரு
பெரிய கதைன்னு சொல்லலாம். சிங்க ஒன்றை விட இந்த கதை பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே தான் இவ்வளோ ட்ராவல். ஏன்னா ஒரு சிங்கன்றது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த கதை, இது இந்தியாவுக்குள்ளே நடக்கிற கதைன்னு சொல்லலாம். ஏன் நம்ம அப்படி சொல்லுவோம், இந்தியாவுக்கும் இன்னொரு ஒரு வேற ஒரு நாட்டுக்கும் நடக்கிற கதையாக கொண்டாடலாமே. ஸோ சவுத் இந்தியா டு சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது பெருசாகிடுச்சு. ஸோ அதனால ட்ராவலும் பெருசாகிடுச்சு. அண்ட் எதனால் வந்து நீங்கள் இதுவரைக்கும் நான் பண்ண படத்துலேயே சிங்கம் டூவில் தான் வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க? அது ஏன்னா சிங்கம் டூன்றதுனால தான். அது இன்னொரு ஒன்றா இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் பண்ணால் போதும். இப்போ சிங்கம் டூக்கு சிங்கத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஏன்னா சிங்கத்தில் இல்லாத ஸ்க்ரீன் பிளே, சிங்கம் டூக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே. இந்த மாதிரி வந்து நான் மட்டும் இல்லை, என்னோடய டீம், என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் உள்ளே அவ்வளோ போராடணும். அது வந்து கதை பண்ணுறது கூட ஈஸி, ஸ்க்ரீன் பிளே தான் எப்போதுமே கஷ்டம். அது மணிரத்னம் சார் சொல்லியிருக்காரு. ஆமாம், 6 மாதம் போராட்டம் தான் சார் ஸ்க்ரீன் பிளேன்னு. ஸோ அது உண்மையினே நம்ம டைரக்டர் ஆனவொடனே நமக்கு தெரிஞ்சது, ஐயோ எவ்வளோ போராட்டம்னு. ஆனால் அது இன்னும் எவ்வளோ போராட்டன்றது சீக்வல் பண்ணும்போது தெரிஞ்சுது. ஓகே, ஸோ மேக்கிங் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை மூணு பேருமே சொல்லிட்டீங்க. இப்போ வந்து சிங்கம் டூ படத்தை வந்து ஒரே லைனில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு இந்தியன் போலீஸ், இந்தியன் போலீஸோட பவர்னா என்ன? இந்தியன் போலீஸ் அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வேணால் நம்ம வந்து ஆந்திரா போலீஸ், கேரளா போலீஸ், தமிழ்நாடு போலீஸ்ன்னு நம்மளுக்குள்ள நம்ம ஒரு 28 போலீஸை பிரிச்சுக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற அடுத்தவங்க தான் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க இவங்கெல்லாம் இந்தியன் போலீஸ்ன்னு. ஸோ இந்தியான்ற உணர்வு நமக்கு சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுது. அது ஒரு வில்லன் மூலமாக சொல்ல வச்சு அந்த வில்லனுக்கே நம்ம இந்தியன் போலீஸ்னால் யாருன்னு காட்டுறோம். கடைசியில் எங்களோட பவர் என்ன, எங்களோட ரேஞ்ச் என்னன்னு. ஏற்கனவே வேர்ல்டு போலீஸில் செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு போலீஸுக்குன்னு ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி அப்போ இந்தியன் தமிழ்நாடு போலீஸ்க்கு அந்த பேர்னா, அப்போ இந்தியன் போலீஸோட பவரை ஒரு தமிழ்நாடு போலீஸ் வந்து காட்டுறாரு. ஓகே, அதான் அதான் சார். படத்தை பார்க்க வரவங்க என்ன மாதிரி எதிர்பார்ப்புகளோடு வரலாம், அது மூணு பேரும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, என்னோடய மோட்டிவ் வந்து எப்போயுமே என்னோடய படத்துக்கு எல்லா குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால் ஒரு குடும்பத்தில், இப்போ குடும்பம்னா ஒரு தாத்தா பாட்டி அப்பா அம்மா பையன் பேரன் இப்படி ஒரு ஒரு 8 பேர் வச்சாச்சுன்னா அந்த 8 பேரே கனெக்ட் பண்ணுவேன் நான். சூப்பர். யார் இந்த தாத்தா யார் கூட கனெக்ட் ஆகி இந்த படத்தை படக்க போகிறாரு? இப்போ அஃப்கோர்ஸ் ஒரு 25 வயசு பையன் ஹீரோ கூட கனெக்ட் ஆகிடுவான். சின்ன பையன் அங்கே இருக்க ஒரு இன்னொரு ஒரு காமெடியன் கூட கனெக்ட் ஆவான். ஸோ ஹீரோயின் கூட இன்னொரு பொண்ணு கனெக்ட் ஆகிடும். பட் அம்மா அப்பா வந்து ஒரு அப்பா கேரக்டர் கூட கனெக்ட் ஆவாங்க. இப்போ இந்த தாத்தா இதில் கனெக்ட் பண்ணுவேன். இப்படி ஒரு விஷயத்தை நான் திங்க் பண்ணுவேன். இது வந்து சில நேரத்தில் கேரக்டர்ஸாக கிடைக்கும், சில விஷயம் கான்செப்டாக கிடைக்கும். அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தாத்தாவே கிடைக்க மாட்டார். ஆனால் அந்த தாத்தா மனதிலிருந்து மனசுலேருந்து யோசிக்கிற சில டைலாகோ, சில விஷயங்களோ, ஒரு ஏதோ ஒரு ஒரு ராமாயணத்துலேருந்து, ஒரு மகாபாரதத்துலேருந்து ஒரு 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 வரி சொல்லும்போது அந்த பெரியவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஏய் இப்படி ஒன்று இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் திருப்பி ஞாபகப்படுத்துறது. தெரிஞ்ச விஷயத்த புதுசாக தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் தான், தெரியாத விஷயத்த தெரிஞ்ச விஷயத்த ஞாபகப்படுத்துறதுல கூட ஒரு சந்தோஷம். அதை நம்ம ஏற்படுத்துறதுக்காக நான் மெனக்கட்டேன் இந்த படத்தில், ரொம்பவே மெனக்கட்டேன். அதான் இந்த படம் எல்லாத்தோட இது. அது மாதிரி வகையில் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தா சிரிக்கலாம், கைத்தட்டலாம், ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பரபரப்பாக சீட் நுண்ணியில் உட்காரலாம், எல்லா விஷயங்களும் போட்டிருக்கோம் உள்ள. சூப்பர். அது கரெக்டான சம அளவில், அதாவது ஈக்குவலாக வந்து அது வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்தது வந்து அது அது உண்மையிலே அது ஆச்சரியம் தான். கரெக்டாக வந்து உட்கார்ந்துருக்கு இல்லையா? அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட? நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, பட் நீங்க இல்லை. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் சார் சொன்னதுதான், ஹரி சார் சொன்னதுலேயே எல்லா ஆன்சரும் இருக்கு. இந்த படம் ஆக்சுவலாக ஹரிசர் படம்னால முழுக்க முழுக்க ஃபேமிலியிலேருந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட இதே இருக்கும். ஏன்னா எந்த ஆபாசமான இதுவும் இருக்காது. ஸோ எதுவுமே வந்து ஒரு பேட் மீனிங்கோ இல்லை நம்ம என்ன இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபேமிலியிலேருந்து யாரும் வேணா யாரும் கூட அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இட்ஸ் எ கிளீன் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் வித் லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபீல். இது வந்து லாட் ஆஃப் ஃபீல் அண்ட் லாட் ஆஃப் ஒரு பேட்ரியாட்டிசம் லிங்க் பண்ண ஒரு ஃபீல் கூட. சூப்பர் சார். விவேகா சார், நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து சிங்கம் பார்க்குறப்போ ஒரு ஃபீலிங், பயங்கரமான ஒரு வேகம் இருக்கும் அந்த படத்தில். அப்படி ஒரு வேகத்தை வேறு ஒரு படத்தில் நான் பார்த்து, இப்போ கண் இமைச்சு அப்படி திறந்தோம்னா 2 சீன் ஓடிட்டு இருக்கோம். இப்போ வேகமாகவும் அதே சமயத்தில் சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் சொல்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. திரைக்கதையில் ஒரு மிகப்பெரிய நிபுணத்துவம் அதில் இருந்தது. நிச்சயமாக இதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜியான விஷயங்கள் சொல்கிறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சார். சில சீன்ஸ் மட்டும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை ஒவ்வொன்றையும் கேட்குறப்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கே இருக்கு. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய பரபரப்பான படமா இருக்கும். இவனுங்களை சமாளிக்க கிளீன் போலீசர்னா பத்தாது.
கிரிமினல் போலீஸா மாறணும். சிங்கம் டூவோட மியூசிக் சாங்ஸ்லாம் கேட்கும்பொழுதும் அந்த லைவ்லினஸ் இந்த எனர்ஜி வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிங்கம் மாதிரி ஒரு மெக்னானமஸ் ஹிட், மியூசிக்கலி ஹிட் அண்ட் ஃபிலிம் ஆல்சோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹிட் அப்படின்னதுக்கப்புறம் அதில் ஒரு சீக்வல் பண்ணுறாங்கங்கும்பொழுது ஒரு இயக்குனருக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குமோ அதே மாதிரி வந்து மியூசிக்லேயும் இருக்கும். ஏன்னா மறுபடியும் கம்பேர் பண்ணுவாங்க, அந்த படத்தில் வந்து சாங்ஸ் பெட்டராக இருந்ததோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்லாம் வருமோ அப்படின்ட்டு. எப்படி சார் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுங்க? எப்பவுமே வந்து எந்த படத்துக்காக இருந்தாலும் சீக்வலுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது எல்லாருக்குமே, டைரக்டருக்காக இருக்கட்டும், ஹீரோக்காக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டருக்காக, எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே வந்து அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். தட்டு சிங்கம் மாதிரி அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஹிட் ஆகி இந்தியா முழுக்க அது வந்து ஒரு பிராண்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு செகண்ட் பார்ட்னு சொல்லும்போது டோட்டல் இந்தியாவே அதை பார்க்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கைண்ட் ஆஃப் ஃப்ரெஷ். பட் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, எதுவுமே வந்து ஒரு புதுசாக ஒரு படம் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியாக வந்து அந்த சுச்சுவேஷன் டைரக்டர் சொன்னப்புறம் அதை யோசிச்சுட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். அதே போல் தான் வந்து பண்ணால் தான் அது வந்து சரி வரும் என்னோடய ஃபீலிங். எப்பவுமே வந்து மற்றவங்க வேணால் யோசிக்கலாம் இதை சீக்வல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு, ஆனால் அதை நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக வந்து ஒரு ஜாப் பண்ணால் தான் அந்த ஜாபோட முழுமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஒர்க் ஆன் இட் அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஹரி சார். ஏன்னா வந்து டைரக்டர் தான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ஒரு பெரிய சேலஞ்ச் அண்ட் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சீக்வல் பண்ணும்போது. ஸோ அதுவும் ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஒரு படம் வந்து எங்கே முடியுதோ அங்கேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு சீக்வலுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வரலை, நான் பார்க்கல. அண்ட் அதே போல் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதுக்கு கேரி ஓவர் ஆகி, ஸோ ஆல் தி டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் அகெயின் ஃபார் தி சீக்வலுங்கும் போது வி ஆர் ஆக்சுவலி என்ஜாயிங். ஏன்னா இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்குது நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஸோ வி ஹேட் எ கிரேட் டைம் வைல் ஒர்க்கிங் ஃபார் சிங்கம் ஒன். அண்ட் இப்போ சிங்கம் டூவில் கூட சிச்சுவேஷன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து டேரக்டர் அது பண்ணியிருக்காரு. ஸோ அதை ஒன்று ஒன்று என்ஜாய் பண்ணிட்டே நாங்கள் பண்ணோம். அண்டு விவேகா சார் இந்த படத்தில் என்னென்னா, சிங்கம் டூவில் எல்லா பாட்டுமே விவேகா சார் தான் எழுதியிருக்காரு. அண்ட் இஸ் கிவன் எக்ஸ்ட்ராடினரி லிரிக்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு டீம் மாதிரி அப்படியே கம்போசிங் டைம்லேருந்து அவர் வந்து எங்கள் கூட உட்காருவார். ஸோ டேரக்டர் வந்து எங்கிட்ட எவ்வளோ பேசுவாரோ அதே போல் அவர்கிட்டையும் பேசுவார். சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது எழுதுங்கன்னு சொல்லுவோம், அவர் ஏதாவது ரெண்டு மூணு வரி எழுதுனா அதுக்கு ஏதாவது இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி he also contributed a lot for the thing. Okay, let's sing of that. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ட் சிங்கம் டூவில் எல்லா பாடல்களையும் வந்து எழுதியிருக்கீங்க விவேகா சார், வீட் லைக் டு வெல்கம் யூ ஃபர்ஸ்ட். அண்ட் பாடல்கள் வந்து ஒரு வேறொரு அதான் அந்த எனர்ஜி ஃபீல் கண்டினியூஸாக ஒவ்வொரு சாங்லேயும் இருக்குது. பேசிக்கலி வந்து இந்த படத்துக்கு நீங்கள் பாடல்கள் எழுதும்பொழுது இதுவரைக்கும் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கீங்க, பட் ப்ராபப்ளி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர் இருந்திருக்கும் இல்லையா? இது என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங் அப்படின்னா இது வேற மாதிரி ஒரு களம். அது ஹீரோயிசம் சப்ஜெக்ட், இது ஹீரோ வர்ஷிப்பிங் சப்ஜெக்ட்ன்ற மாதிரி நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வரிகள் போடணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வீரதீரமான வரிகள். போர் அடித்தா சண்டை போடும் ஊருக்காரண்டா, இங்கே பிறந்ததால் நானும் கொஞ்சம் கோவக்காரண்டா என்பது போன்ற வரிகள். முத்துநகர் ஒரு தூத்துக்குடி பக்கத்தில் அந்த முத்துநகர், அப்புறம் எங்களை தத்தெடுத்து காக்கிறது ஆரம்பம், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான வரிகள் தான் அது. ஒவ்வொரு வரியுமே வந்து கதையை மீறி செல்லக்கூடாதுங்கிறதுல இயக்குனர் ரொம்ப நுட்பமாக பார்த்துட்டு இருந்தார். அதே போல் இசையும் இப்போ புரியவில்லை பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு இசை, அதற்கு வந்து அதுக்கு இயைந்த வரிகளை போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப கூடவே இசையமைப்பாளர் கூடவே உட்காந்து அவரோட தான் அந்த வரிகளை நான் வந்து ஒன்றா எழுதி. கலகலப்பாக போன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ இது அப்படின்னு சொல்லலாம். கடந்த அரை மணி நேரத்தில் வந்து சிங்கம் டூ எப்படி வந்து உருவாச்சு, அதோட ட்ராவல் எப்படி இருந்துச்சு, படத்தில் நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, என்ன மாதிரி ஒரு படமாக இதை நம்ம எதிர்பார்க்கலாம், இது எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் இருக்கிற அந்த முக்கியமான மூன்று நபர்கள் நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இனி ரிலீஸ் தான், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதுவும் பார்க்கணுன்னா அதை தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். ஸோ சிங்கம் டூவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் அன்டில் ஐ மீட் யூ சூன், இட்ஸ் பை ஃப்ரம் மீ ரம்யா வித் தி டீம் ஆஃப் சிங்கம் டூ.